வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸு தேர்ட் தான் பார்க்க போகிறோம். மூன்றாம் பருவம் அறிவியல். இதில் இருக்கிற எல்லா குவஸ்டினுமே ஸ்கூல் புக்கிலிருந்து மட்டும்தான் எடுக்கப்பட்டது. இதில் இருக்கிற அனைத்து குவஸ்டினுமே மிக மிக முக்கியமானது. செவன்த் தேர்ட் டைம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறது ஒன்று தான், இதில் இந்த வீடியோ பார்க்குறது. இதில் மொத்தம் எத்தனை குவஸ்டின் இருக்குதுன்னா, ஒரு 100 குவஸ்டின் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 104 கொஸ்டின் இருக்குது, ஓகேங்களா? இந்த 104 கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதுமானது. 104 கொஸ்டின் படிக்கிறது, அது வந்து செவன்த்து தேர்ட்டம் புக்கு ஃபுல் புக் படிக்கிறதுக்கு ஈக்குவல், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒளி மூலம், ஒளி மூலம் வந்து ரெண்டு வகைப்படும். அது என்னன்னு பாருங்கள். இயற்கை ஒளி மூலம், செயற்கை ஒளி மூலம். இயற்கை ஒளி மூலம்னா தெரியும் உங்களுக்கு, நட்சத்திரம், சூரியன் ரெண்டு இருக்குது. அப்புறம் வந்து உயிர் ஒளிதல், இது மொத்தம் இது மூணுமே வந்து இயற்கை ஒளி மூலம்தான், சரிங்களா? இந்த சூரியன்கிறது வந்து முதன்மை ஒளி மூலம்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? தனியாக கூட கேட்பாங்க, முதன்மை ஒளி மூலம் எது அப்படின்னு கேட்பாங்க, சூரியன். ஓகே, உயிர் ஒளிதல், உயிர் ஒளிதலுக்கு காரணம் வந்து என்னென்னா, வேதி மாற்றமாகும். வேதியியல் மாற்றம் தான், வேதியியல் மாற்றத்துக்கு காரணமாக தான் உயிர் ஒளிதல் வந்து நிகழ்கிறது. உயிர் ஒளிதலுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பாருங்கள், மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், சில ஆழ்கடல் தாவரம், சில நுண்ணுயிரிகள். ஓகே, அடுத்து செயற்கை ஒளி மூலம். செயற்கை ஒளி மூலம்னா வெப்ப ஒளி மூலம். ஒன்று வந்து வெப்ப ஒளி மூலம், ரெண்டாவது வந்து வாயுவிறக்க ஒளி மூலம். வெப்ப ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு மெழுகுவத்தி, சுடர், எரிவிளக்கு, ஓகேங்களா? அடுத்து வாயுவிறக்க ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. ஓகே, அடுத்து ரெண்டாவது குவஸ்டின், நமது வீட்டில் உள்ள குழல் விளக்கு அதாவது டியூப் லைட் வந்து வாயுவிறக்க ஒளி மூலத்திற்கு, வாயுவிறக்க ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டாகும், சரிங்களா? டியூப் லைட்டுக்கு வந்து வாயுவிறக்க ஒளி மூலம், இது வந்து செயற்கை ஒளி மூலம். ஓகே, அடுத்து மூணாவது குவஸ்டின், ஒளி நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் அல் ஹசன் ஹயத்தம். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. ஒளி வந்து நேர்கோட்டில் தான் போகும்னு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா? லைட்டு அது வந்து நேர்கோட்டு பண்பினை விலை கண்டறிந்தவர் வந்து அல் ஹசன் ஹயத்தம். நாலாவது குவஸ்டின், ஊசித்துளை கேமரா. ஊசித்துளை கேமரா வந்து நிலையான பொருளை புகைப்படம் எடுக்கவும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் பதிவு செய்வதற்கும் பயன்படுகிறது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறை சோலோகிராஃபி எனப்படும், ஓகேங்களா? ஊசித்துளை கேமரா வந்து நிலையான பொருளை புகைப்படம் எடுக்கவும் சூரிய கிரகணத்தை வந்து காண்பதற்கும் பதிவு செய்வதற்கும் பயன்படுகிறது. இது வந்து சோலோகிராஃபின்னு சொல்லுவோம். அஞ்சாவது குவஸ்டின், ஒளி எதிரொளிப்பு விதிகள். ஒளி எதிரொளிப்பாக இருக்க என்னென்ன விதிகள்னு பாருங்கள். படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம், அதாவது படுகோணம் வந்து ஐன்னு சொல்லுவோம், எதிரொளிப்பு கோணம் வந்து ஆறு, இது ரெண்டுமே சமம். படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். இது ரெண்டு தான் முக்கியமான விதிகள், சரிங்களா? அடுத்து ஆறாவது குவஸ்டின், ஒளி ஊடுருவும் பொருள் கண்ணாடி, தூய நீர். இதில் மட்டும்தான் ஒளி வந்து ஊடுருவும் பொருள். பகுதி ஊடுருவும் பொருள், ஒளி வந்து பகுதி ஊடுருவும் பொருள் எடுத்துக்காட்டு என்னென்னா, சொரசொரப்பான ஜன்னல் கண்ணாடி. நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் தான், சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து நிழலின் உருவம் மற்றும் அளவு ஒளி ஊடுருவா பொருளின் அளவுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது ஒரு பொருளோட நிழல் என்பது ஒளி ஊடுருவா பொருளோட அளவுக்கு நேர்த்தகவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒன்பதாவது குவஸ்டின், கருநிழல் புறநிழல். கருநிழல்னால் ஒரு புள்ளி மூலத்தினால் ஏற்படும், சரிங்களா? புறநிழல்னால் ஒரு அகன்ற ஒளி மூலத்தினால் ஏற்படும், ஓகேங்களா? அடுத்து பத்தாவது குவஸ்டின், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், சரிங்களா? அமாவாசை, பௌர்ணமி என்னன்னு பாருங்கள். சூரிய கிரகணம்னால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்து சந்திரன் இருந்தால் அது வந்து சூரிய கிரகணம். சந்திர கிரகணம்னால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துச்சுன்னா அது வந்து சந்திர கிரகணம், ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நீங்கள்
இது முக்கியமானதை கேட்டாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம போன ஓல்டு புக்கிலே இது பார்த்தோம், சரிங்களா? ஓல்டு புக்கு சயின்ஸ் வீடியோவிலே பார்த்தோம். நீங்கள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி டயக்ராம் போட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. சிக்ஸ்த்து டேமில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். போன பழைய புக்கில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு, இப்போ வந்து செவன்த்தில் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, அடுத்து 11வது கொஸ்டின், ஒளி இலை. ஒளி இலைன்னா என்னென்னா, ஒளி கண்ணாடி உள்ளகத்தில் முழு அக எதிரொலிப்பு. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். முழு அக எதிரொலிப்பு அடைந்து மறுமுனையில் குறைந்த ஆற்றல் இழப்புடன் வெளிவருகிறது, சரிங்களா? இதுதான் ஒளி இலை. ஒளி வந்து கண்ணாடி உள்ளகத்தில் முழு அக எதிரொலிப்பு அடைந்து மறுமுனையில் குறைந்த ஆற்றல் இழப்புடன் வெளிவருகிறது. இதுக்கு பேர் தான் ஒளி இலை. எடுத்துக்காட்டு பாருங்கள், கேபிள் தொலைத்தொடர்பு மற்றும் அலைவரிசை தொலைத்தொடர்பு போன்ற அதிவேக தொடர்பு சாதனங்களில் பயன்படுகிறது, ஓகேங்களா? ஒளி இலை வந்து முழு அக எதிரொலிப்பு காரணமாக தான் நிகழ்கிறது. முழு அக எதிரொலிப்புங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 12வது கொஸ்டின், ஊசி துளை கேமரா, சமதள ஆடி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் வந்து மெய் பிம்பம், இதே சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து மாய பிம்பம். ஊசி துளை கேமராவது பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம், ஆனால் சமதள ஆடியில் வந்து அளவு வந்து சமமாக இருக்கும், ஓகேங்களா? அளவு வந்து மாறுபடாது, பொருளோட அளவும் பிம்பத்தோட அளவும் வந்து சமமாக இருக்கும். ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் வந்து தலைகீழ் பிம்பம், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து நேரான பிம்பம், ஓகேங்களா? ஓகே, ஆம்புலன்ஸ். இது வந்து இப்போ ஆம்புலன்ஸுங்கிற வார்த்தை வந்து ஆம்புலன்ஸ்லேயெல்லாம் இப்படி ரிப்போர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அது எதுக்காக எழுதுகிறாங்கன்னா, இப்போ பின்னாடி வர வாகனத்தை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம பார்க்குறோம்னா பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்படி திருப்பி எழுதியிருந்தால் நம்ம மிரரில் பார்ப்போம், கண்ணாடியில் பார்ப்போம், சைடு கண்ணாடியில். அப்போ இடவள மாற்றம் அடைஞ்சு நமக்கு வந்து நேராக ஆம்புலன்ஸுங்கிறது வந்து நேராக தெரியும், அதுக்காக தான் அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமதள ஆடியில் அது வந்து இடவள மாற்றம் அடையும், ஓகேங்களா? ஓகே, அதுதான் காரணம். ஓகே, 14வது குஸ்டின், சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளம் கொண்டது, காற்றில் அதிக தொலைவு பயணிக்கும், காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவே சிதறடிக்கப்படும், ஓகேங்களா? முக்கியம், அதிக அலைநீளம் கொண்ட நிறம் இதுனா சிவப்பு தான், ஓகேங்களா? முக்கியமானது. 15வது கொஸ்டின், கண்ணொரு ஒளியின் அலைநீள நடுக்கம் எவ்வளோனா 400 to 700 நேனோமீட்டர். நேனோனா 10⁻⁹, ஓகேங்களா? அப்போ 400 to 700 10⁻⁹ மீட்டர், ஓகேங்களா? ஓகே, அடுத்து 16வது கொஸ்டின், விப்ஜிஆர், அதாவது 7 கலர்கள் சொல்லுவோம்ல, 7 வண்ணங்கள், அது விப்ஜிஆர் அப்படிதான். அது என்னென்ன, ஒரு ஒரு லெட்டருக்கு என்ன கலர்னு பார்த்துக்கோங்க. விங்கிறது வந்து வைலட், ஐங்கிறது இண்டிகோ, பிங்கிறது ப்ளூ, ஜிங்கிறது க்ரீன், வைங்கிறது எல்லோ, ஓங்கிறது ஆரஞ்சு, ஆறுங்கிறது ரெட், ஓகேங்களா? அது என்ன நிறம்னு பார்த்துக்கோங்க தமிழில். 17வது கொஸ்டின், வெள்ளை என்பது ஒரு நிறம் அல்ல, ஓகேங்களா? ஒயிட்டுங்கிறது வந்து ஒரு கலர் கிடையாது, வெள்ளை என்பது ஒரு நிறம் அல்ல, அனைத்து நிறங்களின் கலவை ஆகும். வெள்ளைங்கிறது வந்து அனைத்து நிறங்களின் கலவை ஆகும், அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் வந்து கருமையாகும், ஓகேங்களா? ஒயிட்டுங்கிறத வந்து எல்லா நிறமும் சேர்ந்தால் ஒயிட்டு, எந்த நிறமுமே இல்லைன்னா அந்த இடம் வந்து கருமை, ஓகேங்களா? கருப்பு, ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து சிவப்பு, பச்சை, நீலம். இந்த முதன்மை நிறங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா, முதன்மையான நிறங்கள் இந்த மூணு நிறம் இருந்தால் போதும், நம்ம எந்த நிறத்தை வேணால் நம்ம உருவாக்கிடலாம், சரிங்களா? இந்த மூணு நிறத்தை மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி எந்த நிறத்தை வேணால் நம்மளால் உருவாக்க முடியும். அதற்கு தேவையானது இந்த மூன்றே நிறம், அதனால தான் இது வந்து முதன்மை நிறங்கள்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு பகுதி சிவப்பு, அதே அளவு ஒரு பகுதி நீளம் சேர்த்துனோம்னா மெஜந்தா கிடைக்கும்,
அதே ஒரு பகுதி நீலம் ஒரு பகுதி பச்சை சேர்த்துனா சயான் கிடைக்கும், சயான்கிற நிறம். அடுத்து பச்சையும் ஒரு பகுதி பச்சை ஒரு பகுதி சிவப்பு சேர்த்துனா மஞ்சள் நிறம் கிடைக்கும், சரிங்களா. இப்போது ஒரு பகுதி சிவப்பும் ஒரு பகுதி நீலம் ஒரு பகுதி பச்சை இது மூணுமே சேர்த்துனோம்னா கிடைக்கக்கூடிய நிறம் எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை, ஓகேங்களா, வெள்ளை. 19வது க்வெஸ்சன், நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களின் இயக்கத்தினை விளக்கியவர். நீள்வட்ட மாதிரி, ஓகேங்களா, நீள்வட்ட மாதிரியை பயன்படுத்தி விண்பொருளோட இயக்கத்தை விளக்கியவர் தலாமி, கிரேக்க நாட்டுக்காரர் தலாமி. அப்புறம் வந்து ஆரியபட்டா, ஆரியபட்டர்னு சொல்லுவான், அவர் வந்து இந்திய நாட்டுக்காரர், ஓகேங்களா. ஓகே, தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஹான்ஸ் லிபர்சே, ஓகேங்களா, ஹான்ஸ் லிபர்சே. நம்ம முதல்ல வந்து வேறு கலிலியோ கலிலின்னு படிச்சிருப்போம், இது வந்து புது புக்கில் இப்படி தான் இருக்குது, சரிங்களா, இதுவே படிச்சுங்க. தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஹான்ஸ் லிபர்சே. 21வது, முதல் முதலாக தொலைநோக்கி பயன்படுத்தியவர் கலிலியோ கலிலி, ஓகேங்களா, கலிலியோ. அடுத்து 22வது, சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் சுற்றி வருகின்றன என கூறியவர் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ், ஓகேங்களா, கோப்பர்நிக்கஸ் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 24வது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை இணைந்திருப்பது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது வந்து விண்மீன் திரள்னு சொல்லுவோம், ஓகேங்களா, விண்மீன் திரள், கோடிக்கணக்கான நட்சத்திரம், ஓகே, அதெல்லாம் சேர்ந்தது தான் விண்மீன் திரள். நமது விண்மீன் திரள் பெயர் வந்து, நமது விண்மீன் திரளோட பெயர் வந்து பால்வெளி திரள், ஓகே. அடுத்து 25வது, பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் உள்ளன, ஓகே. அடுத்து வந்து ஒரு புள்ளியில் பருப்பொருள், ஒரு புள்ளியில் பருப்பொருட்கள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வே பெருவெடிப்பு எனப்படும், ஓகேங்களா. ஒரு புள்ளியில் பருப்பொருட்கள் வந்து எல்லாமே குவிந்து அங்கிருந்து விரிவடையும், ஓகேங்களா, அதுதான் பெருவெடிப்பு, ஓகே. 27வது, 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை ஒன்றாக வெளிப்பட்டன. அந்நேரத்தில் முழு பிரபஞ்சமும் குண்டூசி தலையை விட, அதாவது குண்டூசியை விட சிறித, குண்டூசி தலையை விட, அதாவது குண்டூசி முனியை விட சிறியதான ஒரு குமிழியுனுள் இருந்தது. நேரம், வெளி மற்றும் பருப்பொருட்கள் அனைத்தும் இந்த பெருவெடிப்பில் தான் தொடங்கியது, ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கங்க, க்வெஸ்சன் மேக்ஸிமம் இதெல்லாம் கொஸ்டின் எடுக்க சான்ஸ் இல்லை, தெரிஞ்சுக்கணுக்காக எழுதுனது தான். பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆன கூட்டமாகவே இருந்தது, ஓகேங்களா. பிரபஞ்சம் உருவான கட்டத்தில், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன என்னென்ன வாயுக்கள் கூட்டமாக இருந்ததுன்னா ஹைட்ரஜன் ஹீலியம், அதாவது முதல் தனிமமும் இரண்டாம் தனிமமும் தான், சரிங்களா, ஓகே. 29வது, பிக்பேங்குக்கு பிறகு சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு முதல் நட்சத்திரம் உருவாக ஏதுவான வாயுவானது சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது, ஓகேங்களா. பிக்பேங்க்கு அப்புறம் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து முதல் நட்சத்திரம் உருவாக ஏதுவான வாயு சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது, சரிங்களா. நட்சத்திரம் எப்படி உருவாகும்னா, அதாவது வாயுவிலிருந்து தான் உருவாகும், சரிங்களா, அது ஒன்று இதிலிருந்து தெரியுது, ஓகே. 30வது, வானியல் அலகு ஏயுன்னு சொல்லுவோம், 1 AU = 1.496 × 10^11 மீட்டர், ஓகேங்களா, இது ஸ்டாண்டர்டாக இதுவும் ஆமிச்சிங்க. கிலோமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கிலோமீட்டர் மாற்றிங்க, சரிங்களா, பவரில் 3 குறைச்சிங்கன்னா அது கிலோமீட்டர் ஆயிரும். ஒளியாண்டு, ஒளியாண்டுனா 9.46 × 10^15, ஓகேங்களா, மீட்டர். விண்ணியல் ஆரம், 3.261 ஒளியாண்டு அல்லது 3.09 × 10^16 மீட்டர், ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் தூங்குறப்ப கேட்டால் கூட எழுந்திரிச்சு சொல்லணும், சரிங்களா, அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க இந்த 3 க்வெஸ்சன், ஓகே. அடுத்து 31வது, ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு என கூறியவர் கலிலியோ, ஓகேங்களா. ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு என கூறியவர் கலிலியோ 1610.
அடுத்து பால்வழித்திறல் என்பது பல விண்மீன் திறல்களுள் ஒன்று என ஆய்வு மூலம் சுட்டிக்காட்டியவர் எட்வின் ஹபுலின். அடுத்து சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது? சர்வதேச வானியல் சங்கம் வந்து எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளதுன்னா 88. உர்சா மைனர் என்பது லத்தீன் மொழியில் சிறிய கரடி என்று பொருள்படும். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன், அடுத்த நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. ஓகேங்களா? அதாவது சூரியன் என்பதும் ஒரு நட்சத்திரம் தான், அதுதான் பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. அடுத்து துணைக்கோள்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா, பூமிக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 1. இதே வியாழனுக்கு கேட்டாங்கன்னா 66க்கும் மேற்பட்ட. பர்டிகுலராக எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதை வந்து ஜாகிரஃபியில் நம்ம வந்து தெளிவாக படிக்கலாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு ஒரு 60க்கு மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ கொடுத்தேன். இதுவே நீங்கள் போய் ஜாகிரஃபியில் வந்து படித்தீங்கன்னா பர்டிகுலராக எவ்வளோ இருக்குன்னு தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது உலகின் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் 1. ஓகேங்களா? ஸ்புட்னிக் 1 என்பது தான் உலகின் முதல் செயற்கைக்கோள், அது வந்து ரஷ்யாவோடது. இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரியபட்டா. இஸ்ரோ உள்ள இடம், அதாவது தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா பெங்களூர். ஓகேங்களா? பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட்டு. ஓகே. அடுத்து 39வது விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு வடிவமைத்தவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். ஓகே. அடுத்து இந்தியாவால் உருவாக்கப்பட்ட SLV-3 என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள், அதாவது ஏவுகணை மூலம் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா ரோகிணி. அது என்ன ஏவுகணைன்னு கேட்டாங்கன்னா SLV-3. ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து 41வது இஸ்ரோ சந்திராயன் 1 சந்திரனுக்கு எப்போ அனுப்பியதுன்னு கேட்டாங்கன்னா 2008 அக்டோபர் 22. முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மங்கள்யானம் வந்து செவ்வாய்க்கு ஏவுனது எப்போன்னு கேட்டாங்கன்னா 2013 நவம்பர் 5. ஓகே. செவ்வாயை முதல் முயற்சியிலேயே அடைந்த நாடு எதுனா இந்தியா. ஓகே. செவ்வாய் சுற்றுப்பாதையை தொட்டதில் உலகில் 4வது நிலையம் எதுனா நம்ம இஸ்ரோ தான். இதுவே ஆசியாவில் முதல் நிலையம் எதுனா நம்ம இந்தியா தான். சரிங்களா? ஓகே. 45. 4 டன் எடையை தாங்கும் துணைக்கோள் 4 டன் எடையை தாங்கும் துணைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா GSAT-19. ஓகேங்களா? GSAT-19. ஓகே. சந்திராயன் 2 எப்போ விண்ணிலுக்கு அனுப்பப்படுதுன்னா 2019 ஜூலை 22. ஓகே. சூரிய மைய கொள்கைக்கு கண்கூடான நிறுவனத்தை தந்தவர், சூரியன் தான் மையத்தில் இருக்குது, கோள்கள்லாம் அதை சுற்றிட்டு இருக்குது, அதுதான் சூரிய மைய கொள்கை. இது கண்கூடாக நிரூபித்தவர் வந்து கலிலியோ. செயற்கை இலைகள் எதிலிருந்து பெறப்படுகிறதுனா பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாலியஸ்டர், அக்ரிலிக், நைலான், இதெல்லாம் செயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ரேயான் செயற்கை பட்டினை உருவாக்கியவர், 1946 கேரளாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. ரேயான் வந்து டயப்பர்களாகவும் காயங்களுக்கு மருந்திடும் வலை துணிகளாகவும் பேண்டேஜ் துணிகளாகவும் ரேயான் பயன்படுகிறது. அடுத்து ஆடை தயாரிப்பில் இயற்கை பட்டிற்கு பதிலாக ரேயான் பயன்படுகிறது, ஆடைக்கு பதிலாக பயன்படுது. அடுத்து வந்து நைலான் செயற்கை இலை, அடுத்த ஒரு செயற்கை இலை வந்து நைலான். இது வந்து பாராசூட் மற்றும் கயிறுகள் போன்ற வலுவான பொருட்களில் வந்து பயன்படுகிறது. மேலும் கூடாரம், பல் துளக்கி, கார் இடுக்கை பட்டை, திரைச்சீலை ஆகியவை தயாரிக்க வந்து இது பயன்படுகிறது. ஓகே. அடுத்து நைலான் என்ற பலப்படி இலையானது பாலிஅமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஓகேங்களா? பாலிஅமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது நைலான். அடுத்து 51வது
பாலியஸ்டர் செயற்கை இலை, இவை வந்து பாலிகாட், பாலிவுல், டெரிகாட் என்னும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. பாலிகாட் என்பது பாலியஸ்டர் மற்றும் பருத்தியோட கலவை, அதாவது காட்டன். நம்ம வந்து காட்டன் சொல்லுவோம்ல, அதனால் காட்டன்னா பருத்தி, அதாவது அதனால் வந்து பாலியஸ்டர் மற்றும் பருத்தி அப்படிங்க அமைச்சுங்க. பாலிவுல்னா பாலியஸ்டர் மற்றும் கம்பளி அப்படிங்க அமைச்சுங்க, அது அதோட கலவை தான். ஓகே, அடுத்து 52வது பிஇடி, பாலி எத்திலின் டெரிப்தலேட். இந்த அப்ரிவேஷன் வந்து என்ன அமைச்சுங்க, பாலி எத்திலின் டெரிப்தலேட். பிஇடியை கொண்டு நீர் பாட்டில் சோடா பாட்டில், அடுத்து படங்கள், இலைகள் இதெல்லாம் பயன்படுகிறது சரிங்களா. பிஇடி பாலியத்திலின் டெரிப்தலேட். ஓகே, அடுத்து அக்ரிலிக் ஆடைகள், இது வந்து செயற்கை இலை தான். கம்பளி ஆடையை காட்டிலும் விலை மலிவாகவும் நீடித்து உழைக்கும் தன்மை கொண்டது. செயற்கை இலையின் குறைபாடு, செயற்கை இலை வந்து விலை கம்மியாக இருக்குதெல்லாம் சொல்கிறோம், அதோ அப்போ அதில் வந்து என்ன குறைபாடு இருக்குதுன்னு பாருங்கள். செயற்கை இலை வந்து வெப்பத்தை தாங்கும் திறனற்றது, குறைந்த அளவே நீரினை உறிஞ்சும், காற்றோட்டம் கிடைக்காததால் வெப்பமாகவும் சிரமமாகவும் உணர்வோம். ஓகேங்களா. அடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைப்பால் நெகிழி தடை அமலுக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 1, 2019. பர்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். ஓகேங்களா, பார்க்கிசின், அதான் பார்க்ஸ் அவர் பேர்லேயே இருக்குது. பார்க்கிசின்னா அலெக்சாண்டர் பார்க்ஸ், முதல் நெகிழி. ஆண்டுதோறும் பயன்படுத்தும் நெகிழி பைகள் எத்தனை, 1 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியன் எவ்வளோனா 1000000000000, அதாவது 4000000னு வரும் சரிங்களா. அதாவது 10^12 சரிங்களா, 1 × 10^12. ஓகே, அடுத்து 1 நிமிடத்திற்கு எவ்வளவு நெகிழி பயன்படுத்துகிறோம்னா 2 மில்லியன். ஓகேங்களா, 2 மில்லியன்னா 2×00000000 வரும், அதாவது 260 தொடர்ந்து போட்டிங்கன்னா அதுதான் மில்லியன். ஓகே, அடுத்து இலகும் நெகிழிகள். இலகும் நெகிழிகள்னால் பாலியெத்திலின் என்பது, அதாவது பாலித்தின் தான் இலகும் நெகிழின்னு சொல்லுவோம். இதை வந்து உருக்கி மறுசுழற்சி செய்யலாம். அடுத்து இறுகும் நெகிழிகள். இறுகும் நெகிழிகள்னால் பேக்லைட் மெலமைன், இதெல்லாம் இறுகும் நெகிழிகள். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தா பொருள் வந்து பேக்லைட். பேக்லைட் வந்து மின் சுற்றுலையுமே பாத்திர கைப்பிடிகளிலையுமே பயன்படுகிறது. மெலமைன் வந்து தீயினை தாங்கும் திறன் கொண்டதால் தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகளில் வந்து இது பயன்படுகிறது. ஓகே, அடுத்து பிவிசி, பாலிவினைல் குளோரைடு. பிவிசிங்கிறது வந்து பாலிவினைல் குளோரைடு. இதோட நெகிழி ரெசின் குறியீடு, அதாவது பிளாஸ்டிக் தன்மையின் இது பிளாஸ்டிக் தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் நெகிழி ரெசின் குறியீடு. இது வந்து 3. ஓகேங்களா, 3. மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காட்மியம் ஈயம் போன்ற கனரக உலோகங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா, பிளாஸ்டியம் காட்மியம் ஈயம் போன்ற கன உலோகங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது எதுனா பாலிவினைல் குளோரைடு, பிவிசி. அடுத்து பாலிஸ்டைரீன் இதோட நெகிழி ரெசின் குறியீடு வந்து 6. இது வந்து புற்றுநோயை ஏற்படுத்தும் ஸ்டைரீன் என்ற நச்சான வேதிப்பொருளை தன்னகத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா, ஸ்டைரீன் வந்து புற்றுநோயை ஏற்படுத்தும் நச்சான இதை வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது. அது வந்து பிவிசிங்கிறத வந்து இது வந்து காட்மியம் ஈயம் போன்ற உலோகத்தை வந்து கொண்டுள்ளது, அவ்வளோதான். அடுத்து வந்து 2015 நடந்த ஆராய்ச்சியில் எத்தனை சதவீத கடல்வாழ் பறவைகளில் வயிற்றில் நெகிழியல் இருப்பது கண்டறியப்பட்டதுன்னா 90% கடல்வாழ் பறவைகளுக்கு வந்து வயிற்றில் வந்து நெகிழி, அதாவது பிளாஸ்டிக் இருக்கிறது வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து பிஎல்ஏ, பாலிலாக்டிக் ஆசிட், அதாவது பாலிலாக்டிக் அமிலம். இது வந்து உரமாகும் தன்மை கொண்ட வெப்பத்தால் இலகும் நெகிழிகள், உரமாகும் தன்மை கொண்ட வெப்பத்தால் இலகும் நெகிழிகள். இது வந்து
இனிப்பு சுவை கொண்ட கிழங்கு கூழ்மங்களில் பெற முடியும். மட்கும் தன்மை கொண்டது, சரிங்களா? ஓகே. அடுத்து நெகிழியோட கழிவுகள். நெகிழியோட கழிவுகள் வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். 79% வந்து குழிகளில் இட்டு மூடுதல், ஓகேங்களா. 12% வந்து எரிக்கிறோம், 9% மட்டுமே நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்து நெகிழியை அகற்றும் முறை, அதாவது நெகிழி மேலாண்மை எப்படி பண்ணலாம்னா 5R சொல்லுவோம். 5R மெத்தடு என்னென்னா ரிஃப்யூஸ்னால் தவிர்க்கிறது, அதாவது பிளாஸ்டிக் நெகிழி யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்கிறது, அது ஒன்று. அடுத்து வந்து ரெடியூஸ்னால் அதோடய இதை வந்து குறைக்கிறது, பயன்பாட்டை வந்து குறைக்கிறது. அடுத்து ரீயூஸ், அதாவது மீண்டும் பயன்படுத்துறது, அதாவது பயன்படுத்தின பொருளை மீண்டும் பயன்படுத்துறது. ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி, அதாவது மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்துறது. அடுத்து ரெக்கவர், ரெக்கவர்னால் மீட்டெடுக்கிறது, ஓகேங்களா. இதுதான் 5R மெத்தட், நெகிழியோட மேலாண்மை. அடுத்து கண்ணாடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள், சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், இது தான் சோடா சாம்பல் கண்ணாடி சுண்ணாம்புக்கள், ஓகேங்களா. சோடா சாம்பல் கண்ணாடி சுண்ணாம்புக்கள், இதுதான் கண்ணாடி தயாரிக்க பயன்படும் பொருட்கள், சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். அடுத்தது வந்து பைரக்ஸ், பைரக்ஸ் கண்ணாடி எல்லாம் தெரியும். பைரக்ஸ்னால் போரோசிலிகேட் கண்ணாடியானது உருகிய கண்ணாடியுடன் போரான் ஆக்சைடு சேர்ப்பால் கிடைக்கும், சரிங்களா. ஓகே. அடுத்து குண்டு துளைக்காத கண்ணாடி தயாரிக்கும் முறை எப்படின்னா, அதாவது புல்லட் ப்ரூஃப்னு சொல்லும்ல அந்த கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, நெகிழி மற்றும் கண்ணாடி, அதாவது பிளாஸ்டிக்குமு கண்ணாடி, பிளாஸ்டிக்கு கண்ணாடி இதை மாறி மாறி அடுக்கணும்னா அதுதான் குண்டு துளைக்காத கண்ணாடி, புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி. இங்கே வந்துருச்சு. அடுத்து பஸ் காரில் உள்ள முகப்பு கண்ணாடி செய்முறை, அது எப்படி செய்கிறாங்கன்னா, முன்னாடி பஸ் கார்லாம் முன்னாடி இருக்கணும் அந்த கண்ணாடி எப்படின்னா, உருகிய நிலையில் உள்ள கண்ணாடியை விரைவாக குளிர்விக்கும் போது, டக்குன்னு குளிர் வச்சிட்டோம்னா அதாவது கெட்டியான கண்ணாடி கிடச்சிருது, சரிங்களா. அதாவது முன்னாடி முகப்பு கண்ணாடி. அடுத்து வெட்டக்கூடிய கண்ணாடி, நம்ம வந்து எளிதில் வந்து ரெண்டாக வெட்டுவோம் இல்லை, அந்த கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, உருகிய கண்ணாடியுடன் ஈய ஆக்சைடு, ஈய ஆக்சைடு சேர்த்தோம்னா ஈஸியாக வெட்டிடலாம், சரிங்களா. அடுத்து சூரிய ஒளி மற்றும் பிற ஒளியினால் கருமையாகும் கண்ணாடி, நம்ம வந்து டே நைட் கண்ணாடின்னு சொல்லுவோம்ல அதுதான். அது வந்து எப்படின்னா, உருகிய கண்ணாடியுடன் வெள்ளி அயோடைடு, சரிங்களா, வெள்ளி அயோடைடு சேர்ப்பதால் கிடைக்கும், சரிங்களா. ஓகே. இப்போ வந்து 4 வகை இருக்குது பாருங்கள். மேலேருந்து புல்லட் ப்ரூஃப் வந்து பிளாஸ்டிக்கு கண்ணாடி, ரெண்டு மாற்றி மாற்றி அடுக்குன்னா குண்டு துளைக்காத கண்ணாடி, பஸ் காரு அதெல்லாம் முன்னாடி இருக்கிற கண்ணாடி வந்து டக்குன்னு குளிர் வச்சுட்டா வந்துடுது. அடுத்து வந்து வெட்டக்கூடிய கண்ணாடி வந்து ஈ ஆக்சைடு சேர்த்துனா வெட்டலாம். அடுத்து வெள்ளி அயோடைடு சேர்த்துனா அதை வந்து டே நைட்டு, ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து 1971-72 வந்து காலரா பரவியிருந்த காலங்களில் ஓஆர்எஸின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் திலீப் மகாலா பாப்பைஸ், திலீப் மகாலா பாப்பைஸ் அவர் தான், ஓகேங்களா. ஓஆர்எஸ்னால் என்னென்னா, ஓரல் ரீஹைட்ரஜன் சொல்யூஷன், ஓகேங்களா. ஓரல் ரீஹைட்ரஜன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் என்பது உப்பு சர்க்கரை நீர், அது மூணோட கலவை தான் ஓஆர்எஸ், உப்பு சர்க்கரை நீர், ஓரல் ரீஹைட்ரஜன் சொல்யூஷன். இதோட பயன்கள் என்னென்னா, அதிக வியர்வை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, நீர் சமநிலை இதெல்லாம் பராமரிக்க தான் இது பயன்படுகிறது. எங்கே இருக்குது? வந்துருச்சு. ஓகே. அடுத்து வந்து நமது உடல் சரியாக இயங்குவதற்கு தேவைப்படும் தாது உப்பு சோடியம். சோடியம் உடலில் நீர் சவ்வூடு பரவலுக்கு உதவுகிறது, ஓகேங்களா. சோடியம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. 75. நெஞ்செரிச்சல், ஓகேங்களா. நெஞ்செரிச்சல் மருந்து ஆண்டாசிட், ஓகேங்களா. நெஞ்செரிச்சல் மருந்து எதுனா ஆண்டாசிட், இது வந்து பழுவற்ற காரம், ஓகேங்களா. 76.
ஆன்டிபயாட்டிக் மருந்தை எதிர்பாராத விதமாக கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங். ஓகேங்களா, ஆன்டிபயாட்டிக் மருந்து இவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியுங்களா? இவர் வந்து என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு வந்து லேபில் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பாக்டீரியாவை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து அதை வந்து விட்டுட்டு மறந்துட்டு போயிடுறார். ரொம்ப நாள் கரமிச்சு வந்து அதை வந்து பார்க்குறாரு. சரிங்களா, கொஞ்ச நாள் கரமிச்சு வந்து அந்த பாக்டீரியா ஆய்வு பண்ணதை வந்து அப்படியே டேபிள்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்குறாரு, அந்த பாக்டீரியாவில் சின்ன சின்ன இந்த பூஞ்சையாட்ட லைட்டாக இதாக இருக்குது. அதாவது பாக்டீரியாவை அழித்து அந்த பூஞ்சை வந்து உருவாகிருக்குது. அப்போ கண்டுபிடிச்சது தான் அந்த ஆன்டிபயாட்டிக். சரிங்களா, ஓஹோ இப்படி வந்து இந்த பாக்டீரியாவை வந்து இந்த மாதிரி இது வந்து அழிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அப்படி கண்டுபிடிச்சது தான் இவர் வந்து பெனிசிலின் நெட்டோட்டம் என்ற பூஞ்சையானது பாக்டீரியாக்களை அழிக்கின்றன என்பதை கண்டறிந்தார். ஓகேங்களா, இது வந்து புக்கில் கதையாட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைம் இருந்தால் புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். 77வது உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுனா பென்சிலின் நெட்டோட்டம். ஓகேங்களா, பென்சிலின் நெட்டோட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து. ஓகே, அடுத்து பண்டைய எகிப்தியர்கள் காயங்களுக்கு ரொட்டி பூஞ்சைகளை பயன்படுத்தினர். ரொட்டி பூஞ்சைகளை அதை தான் பயன்படுத்தினாங்க பண்டைய எகிப்தியர்கள். ஓகே, சளி ஃப்ளூ போன்ற வைரஸ்களுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஓகேங்களா, வேலை செய்வதில்லை. அடுத்து வலி நிவாரணிகள். வலி நிவாரணிகள் என்பது எதிர்வினையாற்றும் விதமாக மூளைக்கு தகவல் தர தொடங்கும். அதுதான் வலி நிவாரணிகள். அடுத்து காய்ச்சலுக்கு பாராசிட்டமால் பயன்படுத்துகிறோம். இது மூளைக்கு அனுப்பப்படும் வலியின் தீவிரத்தை குறைத்து வலி மற்றும் வெப்பநிலையை அதிகரிக்கும். வலி மற்றும் வெப்பநிலையை அதிகரிக்கும் புரோட்டோகிளாண்டின். ஓகேங்களா, புரோட்டோகிளாண்டின்ங்கிற அளவை வந்து கட்டுப்படுத்தும். ஓகேங்களா, அதை வந்து வலி மற்றும் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய புரோட்டோகிளாண்டினை வந்து அளவை வந்து கட்டுப்படுத்தும். அதுதான் பாராசிட்டமோலோட வேலை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 82வது கோகோ இலையில் கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தை பிரித்தெடுத்தவர் ஆல்பர்ட் நீமானின். அதாவது கொக்கைன் கண்டுபிடிச்சதுன்னா ஆல்பர்ட் நீமானின். உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் பணி எதனுடையது? ஹைப்போதலாமஸ். காய்ச்சலை குறைக்கும் வேதிப்பொருள் எது? ஆன்டிபைரட்டிக்ஸ். ஆன்டிபைரட்டிக்ஸ்க்கு எடுத்துக்காட்டு பாராசிட்டமல், ஆஸ்பிடின், ஆஸ்பிரின், அடுத்து இபுர்ஃபன், டைக்ளோஃப்ளாக். ஓகேங்களா, டைக்ளோஃப்ளாக் இதுதான். ஓகே, அடுத்து ஆன்டிசெப்டிக் என்பது பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை நுண்ணுயிரிகளை தீவிரமாக எதிர்க்கும் தன்மை கொண்டது. ஆன்டிசெப்டிக்ங்கிறது பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை நுண்ணுயிரிகள் இது எல்லாத்தையுமே தீவிரமாக எதிர்க்கும் தன்மை கொண்டது. எடுத்துக்காட்டு குளியல் சோப், அயோடோஃபார்ம், பினாலிக் நீர்மம், எத்தனால், போரிக் அமிலம், இது எல்லாமே ஆன்டிசெப்டிக். அடுத்து இயற்கை ஆன்டிசெப்டிக் எடுத்துக்காட்டு பூஞ்சை, மஞ்சள், கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி, இதெல்லாம் இயற்கை ஆன்டிசெப்டிக். நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை பாதிப்பு இது வந்து என்னென்னு சொல்லோம்னா சிஸ்டாமைன் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு நாசியில் நுழையும் மகரந்தத்தூள், எரியும் தாவர இலை வாசனை, சில கரிம பொருள் வாசனை, சில கரிம பொருளோட வாசனை. அடுத்த க்வெஸ்சன், எரிதல். எரிதல் எப்படி நிகழும்னா ஹைட்ரோ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் ப்ளஸ் வெப்ப ஆற்றலாக தருவது தான் எரிதல்னு சொல்லுவோம். அதாவது CH4. இதை பார்த்துங்க நீங்களே. ஓகேங்களா, 88வது சுடரானது ஒளி மற்றும் வெப்பத்தை தரும். சுடர் வந்து பருப்பொருள் அல்ல, ஆனால் நெருப்பு ஒரு பருப்பொருள். அடுத்து ஒரு கலோரி பிக் மதிப்பு என்பது ஒரு கிலோ எரிபொருளானது எரிதல் நடைபெற்று வெளியிடப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி பிக் ஆகும். இதனுடைய அலகு கெல்வின் ஜூல் பை கிலோகிராம் அதுதான். அடுத்து எரிதல் மூணு வகைப்படும். வேகமாக எரிதல், தன்னிச்சையாக எரிதல், மெதுவாக எரிதல். வேகமாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு LPG, தன்னிச்சையாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு
பாஸ்பரஸ் அறை வெப்பநிலையில் எரிதல். மெதுவாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு சுவாசித்தல். நமது உடலில் அமிலத்தை நடுநிலையாக்குவது எது? ஆண்டாசிட். ஆண்டாசிட் தான் அமிலத்தை வந்து நடுநிலையாக்குவது. இதுக்கு முன்னாடி ஆண்டாசிட்டை பற்றியே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதை ஞாபகப்படுத்திங்க சரிங்களா. ஓகே, தேனில் உள்ள இனிப்பு சுவை, தேனில் உள்ள இனிப்பு சாறு எது? தேன், தேன் தெரியுமில்ல, தேனில் உள்ள இனிப்பு சாறு எதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்டார். ஓகேங்களா, நெக்டார், நெக்டாருங்கிற என்பது தான் தேனில் உள்ள இனிப்பு சாறு. அடுத்து வேலைக்கார தேனியின் வேலை என்னென்னா, வேலைக்கார தேனி இது வந்து பழைய புக்கில் படிச்சிருப்போம், பழைய புக்கு வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தேன் வந்து ஒரு தேன் கூட்டில் வந்து ஒரு ராணி தேனி தான் இருக்கும், 100 ஆண் தேனி இருக்கும், ஆயிரக்கணக்கில் வந்து வேலைக்கார தேனி இருக்கும். வேலைக்கார தேனி எல்லாமே பெண் தேனி, இது எல்லாம் எல்லாம் இந்த வேலைக்கார தேனி எல்லாமே மலட்டு தேனின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதெல்லாம் முன்னாடி பார்த்துருந்தோம் பழைய வீடியோவில், அதெல்லாம் இருக்குது, அதுவும் எல்லாமே கண்டிப்பாக அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. வேலைக்கார தேனியோட வேலை என்னென்னா, தேனை சேகரித்தல், இளந்தேனீக்களை வளர்த்தல், கூட்டை பாதுகாத்தல், அதுதான் இதோட வேலை. கோழிகளுக்கு உண்டாகும் நோய்கள் என்னென்னா, சால்மோனெல்லோசிஸ், சால்மோனெல்லேசிஸ் இது வந்து வயிற்றுப்போக்கு, இது வந்து பாக்டீரியாவால் ஏற்படும், கோழிகளுக்கு ஏற்படும் நோய்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். கோழிகளுக்கு வைரஸால் ஏற்படும் நோய் எதுன்னா ராணிக்கெட் நோய், அதாவது இது வந்து அம்மை நோய். ஓகேங்களா, ஓகே. கோழிகளுக்கு பூஞ்சையால் ஏற்படும் நோய் என்னென்னா அஸ்பெரிஜில்லஸ் நோய், பலவீனம் நலிந்து போதல் இது உண்டாகும். ஓகேங்களா, அஸ்பெரிஜில்லஸ் பூஞ்சையால் ஏற்படும் நோய். ஓகே, அடுத்து வந்து கம்பளி என்ற இலை எந்த வகை விலங்குகளிலிருந்து பெறப்படுகிறதுனா, கேப்ரினோ குடும்பத்தை சார்ந்த விலங்குகளிடமிருந்து கம்பளியானது பெறப்படுகிறது. கேப்ரினோ கம்பளி. ஓகேங்களா, பட்டுப்பூச்சி வளர்ப்பு இது வந்து செரிகல்ச்சர்னு சொல்லுவோம். செரிகல்ச்சர்னால் பட்டுப்பூச்சி வளர்ப்பு. எப்படின்னா பட்டு, பட்டு வந்து சாரின்னு சொல்லுவோம்ல, பட்டு சாரி, சாரி சாரி அதான சாரின்னா பட்டு. ஓகே, சீலை அது சாரி, அதாவது பட்டுனா சாரி, செரிகல்ச்சர் அப்படிங்கிற வச்சுக்க சரிங்களா, ஷார்ட்கட்டாக. ஓகே, அடுத்து பெண் பட்டுப்பூச்சி சுமார் 500 முட்டைகள் இடும். ஓகேங்களா, 500 முட்டை இடுமாமா. பட்டுப்புழுக்கள் 2 மாதங்கள் மற்றும் வாழும், 2 மாதம்தான் அதோட கெடு. அவை அதோட வாழ்க்கையின் வாழ்க்கை சுழற்சி எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு முட்டையாக இருக்கும், அடுத்து லார்வா நிலை, அடுத்து கூட்டுப்புழு, அடுத்து பட்டுப்பூச்சி. ஓகேங்களா, இதோ இதோ வாழ்க்கை சுழற்சி. பட்டு உற்பத்தியில் உலகளவில் இந்தியா வந்து 2வது இடம். தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியாகும் இடங்கள் எதுன்னா, காஞ்சிபுரம், திருபுவனம், ஆரணி. ஓகே, ஆந்த்ராக்ஸ் நோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுதுன்னா, பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளை கையாளுபவருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அறிகுறி என்னென்னா, காய்ச்சல், இருமல், மூச்சு விடுதலில் சிரமம், வாந்தி, வயிற்றுப்போக்கு. சிகிச்சை பெனிசிலின், சிப்ரோப்ளாக், சிப்ரோஃப்ளோகாசின் இதான் இதோட சிகிச்சை. அடுத்து கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிடமிருந்து பட்டு எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தவர் குசுமா ராஜையா. குசுமாவா சுகுமாவா என்னன்னு தெரில, ஓகேங்களா, ராஜையான்னு ஞாபகம் வச்சுக்கேன் சரிங்களா, ராஜையா. கூட்டுப்புலிகளை அழிக்காமல் அதை வந்து நம்ம பட்டு எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து ராஜையா. அடுத்து அகிம்சைப்பட்டு, அகிம்சைப்பட்டு இது வந்து புது மாதிரியான கண்டுபிடிப்பு ஆகும், புது மாதிரி கண்டுபிடிப்பு. ஏனெனில் பட்டுப்புழுக்களை அழிக்கப்படாத செயல்பாட்டில் துணி தயாரிக்கப்படுகிறது. பட்டோட வகைகள் வந்து எரிபட்டு, முகாப்பட்டு, சிறந்திப்பட்டு. கம்பளியோட வகைகள் வந்து அல்பாக்கா, பயர், மோஹிர், கேஷ்மீரோ மற்றும் ஆட்டுக்குட்டி கம்பளி. 104 விலங்குகளை பராமரிக்க 4 புதிய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1600. ஓகே, டன், இதோட முடிஞ்சது. 104 கொஸ்டின், 6th, 7th இதோட கம்ப்ளீட், 6th, 7th ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயாச்சு.
இதில் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கையால் எழுதுங்க, சரிங்களா? அப்படின்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையால் எழுதுங்க. எவ்வளோ நேரம் ஆகும் கை உட்காந்து எழுதுனீங்கன்னா? அப்படியே இந்த வீடியோ பார்த்து பாஸ் பண்ணி எழுதுங்க, சரிங்களா? எழுதுனீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவரில் எழுதிடலாம், சரிங்களா? ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு மணி நேரம் நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான முக்கியமான நோட்ஸ் தான். இது இருக்கிற எல்லாமே செவன்த்து சயின்ஸ் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்குது, வேறு எங்கேருந்தும் வெளியிருந்து எங்கேருந்தும் எடுக்கல, சரிங்களா? அதனால் இது முக்கியத்துவம் தெரிஞ்சு எல்லாமே எழுதிங்க, கையால் எழுதி வைங்க, சரிங்களா? ஒவ்வொரு டேமுமே போட்டுருக்கிறேன், அதில் இருக்கிற எல்லாத்தையுமே உட்காந்து கையால் எழுதுங்க, நான் எழுதி வச்சுக்கிற மாதிரியே எழுதுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.